ஸ்ரீரங்கம், பழனி, மயிலை, திருத்தணி, திருச்செந்தூர், மதுரை கோயில் நகரங்களில் பார்க்கும்போது ஆன்மீக தலங்களில் திமுக தான் வென்றிருக்கு, பாஜக வெற்றி பெறவில்லை. அப்படி இருக்கும்போது வேல் யாத்திரை வெற்றி பெற்றது எந்த நோக்கில் சொல்ல முடியும்? திராவிட எந்த திராவிட கட்சிகளை நீங்க எதிர்க்கிறீங்களோ, எந்த கொள்கை சித்தாந்தத்தை எதிர்க்கிறீங்களோ, அவங்களோட பயன்தான் நீங்க வாங்க முடியுது, தனியா வாங்க முடியலையே. எந்த கட்சி தனித்து வாங்கிருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம், திமுக வந்து சித்தாந்தம் பேசுது, திராவிட சித்தாந்தம் அவங்க தனிச்சு வந்திருக்காங்களா? இதே திமுக ஒரு காலத்துல இங்க பாஜக கூட்டணி வச்சு தானே வந்தாங்க. முக்கியமான உங்களுடைய திராவிட கட்சியுடைய கொள்கை எதிர்ப்பு கடவுள் இல்லைங்கிறது, இன்னைக்கு கையில வேலை தூக்கிட்டாங்களே, இன்னைக்கு கல்லற அவங்களுடைய இறுதிச் சடங்கு போய் காசியில செய்யறாங்களே, நல்ல நாள் ஏகாதிய சன்னைக்கு பார்த்து திமுக தலைவர் வந்து அன்னைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. சோ அவர்கள் வந்துட்டாங்கல்ல, வேலை எடுத்த எல்முருகன் வெற்றி பெறலையே, அவருக்கு முக்கியத்துவம் மக்கள் தரலையே, வாக்களிக்கலையே. வெற்றி பெற எப்படி சொல்றீங்க? எங்களுடைய சொற்ப ஓட்டுல தோத்துருக்காரு எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள். தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்கு மதத்தை பயன்படுத்தினார் பிரதமர், அதற்காக தான் வெற்றிவேல் வீரவேல்னு இதுவரும் சொல்லாத பிரதமர் இப்போது சொல்றாருன்னா எதை வைத்து? தேர்தலுக்கு வாக்கு வங்கிகள் பெறுவதற்கு தானே, இல்லாத மதப்பற்றா? தமிழ்நாட்டில் தாங்க நீங்க இப்படி சொல்றீங்க. குஜராத்ல 30% இஸ்லாமியர் வாழ்கின்றார்கள், அங்க 25 ஆண்டுகளாக தொடர்ந்து பிஜேபி அங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. நான் திரு ஜி கே நாகராஜனோட கேள்வி முன்வைக்கிறேன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக கையில் எடுத்த வெற்றிவேல் வீரவேல் என்ற முடக்கம் அக்கட்சிக்கு கை கொடுக்காமல் போனதாக தேர்தல் முடிவுகள் உணர்த்தி உள்ளன என்ற ஒரு கருத்து முன்னோக்கி வருது. ஆனால் பாஜகவினர் இந்த வெற்றிவேல் வீரவேல் இந்த வேல் யாத்திரை தான் வெற்றியை கொடுத்ததுன்னு சொல்கிறீங்க. ஆனால் வெற்றியை கொடுத்தது என்றால் இருந்த தொகுதியில் 4 தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருக்கீங்க, அதுவும் பெருமளவு வாக்கு வித்தியாசம் அல்ல என்ற கருத்தும் மேலோக்கி சொல்லப்படுது. இந்த வேல் யாத்திரை தோல்வியா வெற்றியா? இல்லை, முதல்ல திரு ஐயநாதன் அவர்கள் சொல்கிறார், ஏதோ பாஜக மொடக்குறிச்சியில் ஓட்டுக்கள் அப்படி பண்ணி இப்படி பண்ணி அதிகாரிகள் பாஜக கண்கொத்தி பாம்பாக அங்கே அமர்ந்து கொண்டு சுப்புலட்சுமி தேசன் அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தார். இல்லை இல்லை, பொதுவாக கண்கொத்தி பாம்பாக அவர் கவனித்துக் கொண்டிருந்தாங்க. அதுவும் கூட கடைசி நேரத்தில் திமுக வெற்றி பெற ஏதாவது செய்ய முடியுமாறுக்கான பகிரதமான முயற்சியெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. அங்கே வந்து வெற்றி பெற்றது உண்மையிலேயே ஜனநாயகமான வெற்றி பிஜேபிக்கு கிடைத்திருக்கிறது. மக்கள் கொடுத்த ஆதரவில் முடக்குறிச்சி வெற்றி வந்திருக்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி பெரியார் மண்ணில் மக்கள் பாஜகவுக்கு மிகுந்த ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாகர்கோயிலில் அந்த மனிதர் காந்தி அவர்களுக்கு மக்கள் கொடுத்த மரியாதை, உண்மையான ஒரு சமூக உணர்வுக்கு கிடைத்த, தேசிய உணர்வுக்கு கிடைத்த ஒரு மரியாதை அந்த மக்கள் அங்கே கொடுத்துருக்குறாங்க. கூட்டணியை பற்றி பேசினார், எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சிருக்கு? திமுக 120 சீட்டு கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சு வந்திருக்கா? இல்லை இதுக்கு முன்னாடி தான் கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ கூட்டணியெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களா? இன்றைக்கி காங்கிரஸ் ஜெயிச்சதே கூட்டணியில் தான், ஏன் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சதே கூட்டணியில் தான். இன்னைக்கு அதே கூட்டணி வச்ச, காங்கிரஸ் கூட்டணி வச்ச வெஸ்ட் பெங்கால் 1 சீட்டு கூட வர முடியல. இதெல்லாம் வந்து கூட்டணிங்கிறது அரசியல் ஒரு ஜனநாயக உரிமை, அதை வந்து நீங்கள் யாரும் அது இல்லாமல் எல்லாம் உண்டு, எல்லாரும் அரசியல் ரீதியாக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம். அதனால் ஒரு காலத்தில் பாஜகவுக்கு கை முளைக்காது, கால் கிடையாது அப்படின்னு சொன்னவங்க, கால் ஒண்ண முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பாஜகவுக்கு 2 கைகள் 2 கால்கள், 2 பெண்கள் 2 ஆண்கள், ஒரு மிகச்சிறப்பான ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் உள்ளே போய் அமர்ந்திருக்கிறாங்க. அது வந்து முதல்ல எங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. எங்களுடைய மாநில தலைவர் எல் முருகன் அவர்கள் பதவியேற்ற பின்பு, பொறுப்பேற்ற பின்பு அவருடைய அந்த அணுகுமுறை, அது மட்டும் இல்லை அவருடைய அணுகுமுறை எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, இந்து என்றால் திருடன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு காலத்தில், இதே திமுகவுடைய தலைவர் சொன்னார். ஆண்டாளை அவமதிச்சாங்க, மதுரை மீனாட்சி அவமதிச்சாங்க, திருப்பதி கோயிலை அவமதிச்சாங்க, சபரிமலைக்கு அளவில்லாத தொல்லைகளை கொடுத்தாங்க, கம்யூனிஸ்டும் கொடுத்தாங்க, காங்கிரஸும் கொடுத்தாங்க, ஏன் இந்த இங்கே இருக்கிற திமுக கட்சியில் கூட எல்லாமே எல்லாருமே, ஏன் ஒரு திமுக தலைவர் கூட ஒரு கூட்டத்தில் பேசினார் இந்து மதத்தினுடைய அந்த திருமண சடங்கை கேட்டால் காது கூசுகிறதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க கை வச்சதுன்னு கேட்டால் வேல் யாத்திரையை ஆரம்பிக்க தூண்டுதலாக அவங்க தான் இருந்தாங்க. கந்தசஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டத்தின் மூலம் இழிவுபடுத்தி பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுடைய பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு வரியாக்குரிய எல் முருகன் அவர்கள் வேலுங்கிற அந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பெல்லாம் தேர்தல் வருதோ, என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க 20 ஆண்டுகளுக்கு பிறகு
பாஜக நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெறுறாங்க, தாமரை மணந்திருக்குன்னா பாஜக திராவிட கட்சிகளை தவிர்த்து இங்கு தாமரை மலர்வதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் இங்கு வரலாற்று ஒரு பொருளாக அமைந்திருக்கு. ஒன்று அதிமுக அல்லது திமுக, இந்த இரண்டு கட்சிகளுடன் பயணித்தால் மட்டும்தான் இங்கு தாமரை மலரும். ஆனால் பாஜகவோட சித்தாந்தம் கொள்கை திராவிட கட்சிகளுக்கு எதிரான கொள்கை சித்தாந்தம். ஆனால் வெற்றியை கணிப்பை பறிப்பதற்கு மட்டும் அதிமுக திமுகவுடன் சவாரி செய்து கொண்டிருக்கு. அது இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம், பழனி, மயிலை, திருத்தணி, திருச்செந்தூர், மதுரை கோயில் நகரங்களில் பார்க்கும்போது ஆன்மீக தலங்களில் திமுக தான் வென்றிருக்கு, பாஜக வெற்றி பெறவில்லை. அப்படி இருக்கும்போது வேல் யாத்திரை வெற்றி பெற்றது எந்த நோக்கில் சொல்ல முடியும்? நீங்கள் முதல்ல நான் சொல்கிறேன், வேல் யாத்திரை எப்படி வெற்றி பெற்றது முதல்ல சொல்லிடுறேன். இதுவரைக்கும் இந்து மதத்தினுடைய கொள்கைகளை, இந்திய மதத்தினுடைய அந்த சடங்குகளை, இந்து மதத்தினுடைய கடவுளை இழிவுபடுத்தி வந்தவர்கள் வேல் யாத்திரை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் முடிஞ்ச உடனேயே கால் முளைக்காது கை முளைக்காதுன்னு சொன்னவங்க கையில் வேல் முளைச்சதே எப்படி? திராவிடர் கழக திமுக கழகத்தினுடைய அன்றைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் கையில் வேலை வாங்கி நின்னாரே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கையில் வேலை வாங்கி நின்றுச்சு. அப்போ அவங்க எங்கே கொள்கை? அவங்க கொள்கை போச்சு, அவர்கள் அவர்கள் கொள்கைகளை தோற்று போனார்களே, கையில் வேலை எடுத்துச்சாங்கல்ல. அவங்க கையில் வேலை எடுத்தாங்க கட்சி தானே ஜி கே நாகராஜ், அவங்க கையில் வேலை எடுத்தாங்க. ஆனால் தேர்தலில் திராவிட கட்சிகள் இல்லாமல் உங்களால் பயணிக்க முடியல. திராவிட கட்சியுடன் பயணித்தால் மட்டும்தான் இங்கே தாமரை மலரக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. திராவிட கட்சிகளுக்கு எதிரான கொள்கை சித்தாந்தம் இருந்தாலும் உங்களால் தனிந்து துணிந்து வெற்றி பெற முடியல. இவர்கள் வேல் எடுத்தார்கள் என்றால் இந்த திராவிட கட்சி மீது பயணிக்கிறீர்கள். நண்பரே, நண்பரே, மேற்கு வங்காளத்தில் ஒரு காலத்தில் நாங்கள் கடைசி தேர்தலில் 3 சீட்டில் இருந்தோம். இன்னைக்கு 75 தொகுதி வெற்றி பெற்றுக்கிறோம். அங்கே கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் காணாமல் போயிருக்கிறது. எங்களுக்கு நாங்கள் உண்மையான கட்சி, உடல் இல்லாத கட்சி, மக்களுக்கான கட்சி, மக்களுடைய உணர்வுகளை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை மதிக்கின்ற கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. மேற்கு வங்கம் வேற, தமிழகம் வேற, தமிழகம் பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட கொள்கை சித்தாந்தங்கள் இருக்கு. இந்த இடத்துலதான் பாஜகவுடைய கணிப்போ பாஜகவுடைய யுக்தியோ செயல்படுத்த முடியல. இது பெரியார் மண், திராவிட கொள்கை சித்தாந்தம். பெருங்கால் பெரியார் மண்ணில் தானே எங்களுடைய மொடக்குறிச்சி தொகுதி பெரியார் மண்ணு தான், அங்கே தான் நாங்கள் ஜெயிச்சு வந்துருக்கிறோம். அப்புறம் என்ன போய் நீங்கள் சித்தாந்தம் பேசுறீங்க? அங்கே கூட பாஜகவுக்கு தனியான செல்வாக்கு இல்லை, பெரியார் மண்ணில் இல்லை, பாஜக தனியான செல்வாக்கு இல்லை. செல்வாக்கு பெற்ற மனிதர்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு பாஜக தாமரை மலர செய்கிறது. தன்னிச்சையாக பாஜகவுடைய கொள்கை சித்தாந்தங்களை வச்சு செய்யப்பட முடியல. அங்கே வந்துட்டு மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய நபரை தேர்வு செய்து அதில் பாஜக பயணிது, பாஜக வெற்றியாக பாஜக கருதுது. அப்படிதான் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அதான் சொல்றேங்க, நாங்க ஒரு காலத்துல கை முளைக்காது கால் முளைக்காதுன்னு சொன்ன இன்னைக்கு 4 சீட்டு வந்திருக்குது, அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல 4 சீட்டு வந்திருக்கீங்க, ஆனா திராவிட கொள்கை இல்ல, திராவிட கட்சியில பயணித்து தானே உங்களால வாங்க முடியுது. ஜி கே நாகராஜ், திராவிட எந்த திராவிட கட்சிகளை நீங்க எதிர்க்கிறீங்களோ, எந்த கொள்கை சித்தாந்தத்தை எதிர்க்கிறீங்களோ, அவங்களோட பயணத்தை நீங்க வாங்க முடியுது, தனியா வாங்க முடியுது. எங்கள் சித்தாந்தத்தோடு கொள்கையோடு ஒத்து போகின்ற கட்சியோடு நாங்கள், எந்த கட்சி தனித்து வாங்கியிருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் திமுக வந்து சித்தாந்தம் பேசுது, திராவிட சித்தாந்தம் அவங்க தனிச்சு வந்திருக்காங்களா? அவங்க தனிச்சு வெற்றி பெற்று வந்திருக்காங்களா? இதே திமுக ஒரு காலத்தில் எங்க பாஜக கூட்டணி வச்சு தானே வந்தாங்க. இல்ல அதான் சொல்றேன், நீங்க இங்க தமிழகத்தில் கூட்டணி இல்லாம திமுக நின்று முடிஞ்ச கடந்த பண்ணி நின்று பார்த்தாங்களே, தோற்று போனார்களே. இல்ல அதற்கு இணையாக நீங்க ஆட்சி பிடிக்க முடியல தமிழகத்தில். அரசியல்ங்க, அது வந்து அரசியல் சிஸ்டம். அது கூட்டணிங்கிறது அரசியல் வெற்றி வருவதற்கான ஒரு வியூகம். எங்கனால பாஜக ஜெயிச்சுதா, பாஜகனால அதிமுக ஜெயிச்சுதா அப்படிங்கறது அடுத்த விஷயம், கூட்டணிங்கிறது அது வேற விஷயம். பாஜக ஜெயிச்சு வந்திருக்கிறது, பாஜக ஜெயிச்சு வந்திருக்கு. ஆனா எப்படி ஜெயிக்குது? பாஜக கொள்கை சித்தாந்தங்கள் என்ன, திராவிட கட்சியுடைய கொள்கை சித்தாந்தங்கள் என்ன, ரெண்டும் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள். ஆனால் பாஜக தமிழகத்தில் மலர வேண்டும் என்றால் தன்னிச்சையாக மலர முடியாது, இது திராவிட கட்சியோட பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றதான சொல்லப்படுது. அது உங்களால மறுக்க முடியுமா? எங்க கம்யூனிஸ்ட்கள் கேரளாவில் ரெண்டு பேரும் தனிச்சு நிக்கிறாங்க, இடது கம்யூனிஸ்ட் வலது. நான் தமிழகத்தை பத்தி பேசுறேன், தமிழ்நாட்டில் ஒன்னு சேர்ந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன கம்யூனிஸ்ட்களுடைய கொள்கை இல்லையா? மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு யார் எங்களோட ஒத்துப்பிருக்கிறார்களோ அவங்களோட கூட்டணி வைக்கிறேன். நாங்கள் தமிழ் இந்திய நாட்டை ஆளுகின்ற தேசிய கட்சி. தேசிய கட்சி எங்களுக்கு எந்த கட்சி ஒத்து வருகிறதோ, எங்கள் கொள்கையோடு ஒத்து வருகிறதோ, எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவரோட கூட்டணி வைப்போம். ஏன் நாங்கள் திமுக கூட்டணி வைக்கலையா? திமுக கூட்டணி வச்சிருக்கிறோம். அப்படி வச்சாதான் முக்கியமே ஒழிய திமுக கொள்கை எங்களோட எப்பவுமே இருக்கும். மக்கள்
திமுக உடன் கூட்டணி வைத்ததோ இல்லை நீங்கள் திமுக உடன் கூட்டணி வைத்தீர்களோ இல்லை அதிமுக உடன் கூட்டணி வைத்ததோ யார் வைத்தார்களோ, ஆனால் பாஜகவிற்கு ஒரு எம்பியோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ வர வேண்டும் என்றால் இவர்களுடன் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? தனிந்த உங்களால் பண்ண முடியாது தமிழகத்தில், அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? யார் தனிச்சு பண்ண முடியும்னு சொல்லுங்க. திமுக தனிச்சு பண்ணியிருக்காங்களா? எத்தனை பலமான கூட்டணி அமைச்சிருக்காங்க? யாராக இருந்தாலும் சரி, அது அந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே மக்கள் மனநிலை, மக்களுடைய அந்த எண்ணங்கள், மக்களுடைய அந்த வாக்கு சதவீதம் இதெல்லாம் பொறுத்து கூட்டணி அமைப்பது வந்து அரசியலில் சாதாரணமான விஷயம். இது எல்லா பகுதியிலும் நடக்கிற விஷயம்தான். இதை போய் நான் இதே பாஜக ஒரு காலத்தில் தமிழகத்தில் தனித்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் என்ன மாற்றிக்கிறது கிடையாது, உறுதியாக அதை செய்யும் பாஜக. சரி, நான் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன், உதாரணம் சொல்ல முடியும். நீங்க திரிபுரா எடுத்துக்கங்க, நாகாலாந்து எடுத்துக்கங்க, மேகாலயா எடுத்துக்கங்க, இப்படி அசாம் எடுத்துக்கங்க. ஏன் புதுவையை விட்டுட்டீங்க? சரி, நாராஜ், நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். நான் திரு புதுவை வந்துட்டோம்ல, வேற ஐநாரம் எடுத்து தராங்க, புதுவையை பிடிச்சிருக்கோம்ல ஆட்சிய. சரி, நம்ம அடுத்த சுற்று அதை பத்தி விரிவா பேசுற ஜிக்கு நானோட கேள்வி முன்வைக்கிறேன். நடைபெற்ற, அதாவது கடந்த முறை ஒரு 6 மாதத்திற்கு முன்பு பாஜக மாவட்ட மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பாஜக தலைவர் எல்முருகன் பேசும்போது சொல்கிறாரு, இன்னும் 6 மாதத்தில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும், நாம் கை காட்டுபவர்கள் தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியும், ஜம்மு காஷ்மீர் போல இங்கே ஒரு நிலை ஏற்படுன்ற பல வீர வசனங்கள், 60 தொகுதிகள் இரட்டை இலக்கையுடைய நாங்கள் வெற்றி பெறுவோம், இப்படி பல கருத்துக்கள் வெறும் வெற்றி பேச்சாக அமைந்தது, பாஜக சொல்லக்கூடிய சொல்லாளல் எதுவுமே பலிக்கல என்ற நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு. இதுவே பாஜகவிற்கு மிகப்பெரிய தோல்வி, சொன்னதை எதுவும் செய்ய முடியல, சொன்னதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு முன்னோக்கி செல்லவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இது பார்க்கும் போதும் கேட்கும் போதும் சொல்லக்கூடிய சொல்லாடலும் போதும் அது உண்மையாக தானே தென்படுது. இல்லை, ஒரு மாநில தலைவரா அவர் வெற்றி பெறுவதற்கான முழு முயற்சி எடுக்கிறாரு, அதை பாசிட்டிவா மக்கள் மத்தியில், பாசிட்டிவா தொண்டர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில கொண்டு போறாரு. ஒரு மாணவன் பரீட்சைக்கு படிக்கிறான்னா 100 மார்க் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுவான், பல சிக்கல்களால பல பிரச்சனைகளால கடைசியில் அவன் பாஸ் ஆக கூட செய்வான். இப்போ நாங்கள் பாஸ் ஆயிருக்கிறோம், அப்படித்தான் நீங்க பார்க்கணும். இல்லை, பாஸ் ஆகுறது தப்பு இல்ல, படிக்கிறது தப்பு இல்ல சொன்னாங்க, நாலு இடங்கள்ல வந்துருச்சு. பாஸ் ஆகுறது தப்பு இல்ல, படிக்கிறது தப்பு இல்ல, ஒரு காரணத்தால் இரவு பகலாம் படிக்கலாம் தப்பு இல்ல, ஆனா தன்னலமான ஒரு சர்வாதிகாரட போக்கு, நாங்கள் தான் கையா ஆட்சி, நாங்கள் கை நீட்டுறவங்க தான் ஆட்சி, இதெல்லாம் வந்துட்டு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு பெற்ற கட்சிகளே பேச மாட்டாங்க. ஆனால் பாஜக ஒரு குறிப்பிட்ட குறைந்த வாக்கு சதவீதம் இருக்கும்போதே இது போன்ற ஒரு விஷயத்தை பேசுதான் ரொம்ப வியப்பாக பார்க்கப்பட்டது. இது ஏன் நீங்கள் சர்வதேசமாக பார்க்குறீங்க? எங்கள் தன்னம்பிக்கையை பாருங்க, பாஜகவுக்கு கை இல்லை கால் இல்லைன்னு சொன்னவங்க இடத்துல நாங்கள் தன்னம்பிக்கையோட பேசுகிறோம், நாங்கள் முடிவு செய்வோம்னு சொல்கிறோம், இல்லைன்னு தவறு இருக்குது. அதை முடிவு செய்யறது சட்டமன்ற உறுப்பினர் தானே, ஸோ சட்டமன்ற உறுப்பினர் வருவாங்கிறது நம்பிக்கையோட எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. அதையே நீங்கள் சர்வாதிகாரம் பார்க்குறீங்க. இல்லை, சர்வாதிகாரம் எங்கே பார்க்கப்படுதுன்னா, நிறைய பேர் அருள் அவர்கள் சொன்னாங்க 4 சீட்டு தான் வந்திருக்குன்னு. இல்லை, சர்வாதிகாரம் எங்கே பார்க்கப்படுதுன்னா, நீங்கள் அதிமுக கூட்டணி அமைத்துக் கொண்டு அந்த கட்சிக்கு எதிராக வெஸ்ட் பெங்கால் முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் கை நீட்டுறவங்க தான் முதல்வர் ஆக முடியும்ன்ற கருத்து காலத்தில் ஒரு அடக்க முடியாத பார்க்கப்படுகிறார்கள், கோட்டையாக இருந்தது. இன்னைக்கு என் கம்யூனிஸ்டே காணாமல் போயிடுச்சே, அதை பற்றி அருண் அவர்கள் கவலைப்படலையே. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, சிடி ரவி அவர்கள் சொன்னாங்க, திராவிடமும் சனாதனதரும் எல்லாம் ஒன்று தான், இந்துசம் ஒன்று தான்ட்டு. ஆமாம், இன்னைக்கு ஒன்றாகி போச்சு. எப்படி இன்னைக்கு வந்து திமுக முக்கியமான உங்களுடைய திராவிட கட்சியுடைய கொள்கை எதிர்ப்பு கடவுள் இல்லைங்கிறது, இன்னைக்கு கையில் வேலை தூக்கிட்டாங்களே, இன்னைக்கு கல்லர் அவங்களுடைய இறுதிச் சடங்கு போய் காசியில் செய்கிறாங்களே, நல்ல நாள் ஏகாதிபத்திய அன்னைக்கு பார்த்து திமுக தலைவர் வந்து அன்னைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரே, நீதி கட்சியா இருந்தது திமுக என்று அண்ணா வந்த பிறகு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையில வந்தாங்க, எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைச்சாங்க, அதே நேரத்தில் இந்து சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு இருந்து எல்லா விஷயத்தையும் திமுக தான் முன்னிலைப்படுத்தது, அதனால நலம் பெற்றவர் பலன் பெற்றவர் பலர் இருக்கிறாங்கன்ற கருத்தையும் சொல்லப்படுது இல்லையா? இதெல்லாம் புறந்தள்ள முடியுமா? இல்லைங்க, நான் அதை புறந்தள்ளல. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு சமையலையும் தேர்தலுக்காக ஒரு பெரும்பான்மையான இங்கே வாழ்கின்ற ஒரு மக்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை இழிவுபடுத்துகின்ற விதமாக அவர்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அதன் மூலமாக ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்க நினைப்பது, இது மிகப்பெரிய ஒரு மோசடி இல்லையா? அதைத்தானே தொடர்ந்து பண்ணுறாங்க, அதை கடைசியில் கடைசியில் அது கந்தசேசிக்கிறதுல போய் முடித்தாங்க. அதுக்காகத்தான் எங்களுடைய மாநில தலைவர்கள் கடைசியில் வேலை கையில் எடுத்தார், அதுக்கப்புறம் பேசினாங்களா, அதுக்கப்புறம் இவங்க வேலை கையில் எடுத்தாங்க, வேலை அதுக்கப்புறம் வேலை கையில் நின்னாங்க. வேலை எடுத்து எல்முருகன் நின்றது எங்க போச்சு? திராவிட கொள்கை இல்லை, வேலை எடுத்து எல்முருகன் வெற்றி பெறலையே, அவருக்கு முக்கியத்துவம் மக்கள் தரலையே, வாக்களிக்கலையே, வெற்றி பெற்று எப்படி சொல்றீங்க? எங்களுடைய சொற்ப ஓட்டில் தோத்துருக்காரு எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள். அதே மாதிரி நாங்கள் 4 இடத்துல வெற்றி பெற்று வந்திருக்கிறோம்,
அதே மாதிரி இன்னைக்கு நிலையான நாலு பேர் இன்னைக்கு போய் உள்ள பேசக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றிருக்கிறோம் தமிழகத்துல. அது எப்படி நீங்க வெற்றி இல்லைன்னு சொல்ல முடியும்? வெற்றிங்கிற நீங்க பார்க்கிற பார்வையில் இருக்கு. ஒரு காலத்துல சட்டசபையில ரெப்ரசேஷன் இல்ல, இன்னைக்கு ரெப்ரசேஷன் கிடைச்சிருக்குது. இனி மக்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை கொண்டு போக முடியும். அந்த நிலைமைக்கு நாங்க போயிருக்கிறோம். அதை நீங்க அப்படி பாருங்க. இல்ல, வேல் யாத்திரை தூக்கி பிடித்து நடைப்பயணம் சென்றவர், வேல் யாத்திரை சென்றவர் கம்யூனிசம் காணாமல் போயிருக்குது பல இடங்கள்ல, காங்கிரஸ் காணாமல் போயிருக்கிறது. அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. 20 பதினெட்டு ரம்சான பத்தி நோம்பு பத்தி எல்லாம் கூட பேசினாரு. எங்க பேசினாரு? எல்லா மதத்தை பத்தியும் தான் அவங்க பேசுறாங்க. யாரையும் தரக்குறைவாக பேசுறது இல்ல. இந்து மக்கள் இந்து வேல் வேல் வெற்றி வேல் சொன்னா அப்படின்னா மற்ற மதத்தை இழிவுபடுத்த நினைக்க கூடாது. ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்க, மற்ற மதத்தை குறிப்பிட்டு இழிவுபடுத்துறாங்க. ஆண்டாள் இழிவுபடுத்துறாங்க, திருப்பதி பெருமாள் இழிவுபடுத்துறாங்க, சபரிமலை ஐயப்பனை இழிவுபடுத்துறாங்க. இழிவுபடுத்தி அரசியல் செய்யறாங்க. நாங்க செஞ்ச மாத மோடி அவர்கள் இஸ்லாமியர்கள் பற்றியோ மற்ற சமுதாயம் பற்றியோ தவறாக பேசியிருப்பாரா? இல்ல, யார் சொன்னாங்க? இல்ல, திமுக இருந்து யார் சொன்னாங்க சொல்லுங்க. குறிப்பிட்டு இவர் தான் வந்துட்டு இந்து மதத்தை இழிவுபடுத்துறாரு, யார் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு பேர் ஏன் இந்து என்றார் திருடன் அப்படின்னு சொல்லி நம்முடைய அதுக்கு டெஃபினேஷன் வேற மாதிரி கொடுத்தாங்க. திருமண சடங்குகளை கேட்டால் என் காது கூசுகிறது என்று சாலின் அவர்கள் சொல்லலையா? 2021 சட்டமன்ற தேர்தல்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்ல. கந்தசஷ்டி கவசத்தை யாரு யாரு தூண்டி விட்டது? தொடர்புடைய ஒரு பொறுப்பாளர் கைது செய்யப்பட்டார் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கைது செய்து ஒட்டுமொத்தமா அந்த கட்சியை எப்படி சொல்ல முடியும்? அப்படி பார்த்தா பாஜகவின் மீது பல்வேறு விமர்சனங்கள் குற்றச்சாட்டு இருக்கு, அதெல்லாம் பாஜக தான் பொறுப்பா? அப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? சரி, திமுக அதை அதை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்களா? திமுக அதை மறுத்தார்களா? கண்டித்து அறிக்கை கொடுத்திருக்காங்களா? முன்னாடி இருந்து தூண்டி விடுறது அரசியலுக்காக. கடைசி எங்க கூட முடிச்சாங்க. கடைசியில இவங்களுடைய நோக்கமே பிரிவினை தான். மதத்தை வச்சு பிரிவினை செய்வர்கள் இவர்கள். இவர்கள் மத சார்பற்றன்னு சொல்றது தப்பு. மதத்தை வச்சு உண்மையிலேயே ஆட்சி பிடிக்க நினைப்பது திராவிடர் கழகம் தான். ஒரு நாட்டுடைய பிரதமர் வந்துட்டு தட்டி கேக்குறது பாஜக இல்ல. நாட்டுடைய பிரதமர் தேர்தல் களத்துல வெற்றிவேல் வீரவேல் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தை முக்கியத்துவம் தருவதாக பேசுவதும் மக்கள் மத்தியில் பிளவுபடுத்துவதும் உங்களுக்கு ஏற்புடையதா? இது அரசியல் களத்தில் ஏற்புடையதா? ஒரு நாட்டுடைய பிரதமர் ஏங்க, அவர் ஒரு இந்திய நாடு, இங்க இந்துக்கள் பெருமானிய வாழ்ற நாடு. அவர் இந்துக்களை வாழ்கன்னு சொல்றதோ என்ன தவறு இருக்கிறது? இந்துக்கள் வெற்றிவேல் வீரவேல் பண்பாட்டை பாராட்டுறது என்ன தவறு இருக்கிறது? கோயில போய் சாமி கும்பிடுறது என்ன தவறு இருக்கிறது? அவர் மற்ற மதத்தை தாக்கி பேசினா தவறு என்று சொல்லலாம். அவர் இஸ்லாமியர்களையும் பாராட்டி பேசுறார், கிறிஸ்தவர்களையும் பாராட்டி பேசுறார். இல்ல, தேர்தல் களத்துல அறுவடை செய்தது பெரும்பான்மையா இந்துக்கள் ஓட்டுக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு. நல்லதுன்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல, தேர்தல்ல மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்கு மதத்தை பயன்படுத்தினார் பிரதமர். அதற்காக தான் வெற்றிவேல் வீரவேல்னு இதுவரும் சொல்லாத பிரதமர் இப்போது சொல்றாருன்னா எதை வைத்து? தேர்தலுக்கு வாக்கு வங்கிகள் பெறுவதற்கு தானே இல்ல அந்த மதப்பற்றா? தமிழ்நாட்டில் தாங்க நீங்க இப்படி சொல்றீங்க. குஜராத்தில் 30% இஸ்லாமியர் வாழ்கின்றார்கள். அங்கு 25 ஆண்டுகளாக தொடர்ந்து பிஜேபி அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ச்சியாக அங்கு இஸ்லாமியர்கள் வாழ்ந்த அங்கே ஆட்சி. அங்கெல்லாம் அது மாதிரி பிரிவினை இல்லை. அங்கே இவங்க யாரையும் தாக்கி பேசல. தாக்கி பேசினா ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? சரி, நான் பேராசை அருண் தான். நீங்க ஒரு வெற்றிவேல் வீரவேல் சொன்னதுக்கு நீங்க மத ரீதியாக நீங்க உருவம் கொடுக்குறீங்க. சரி, வெற்றிவேல் வீரவேல் மத ரீதியானது இல்லையா? மதம் சார்ந்தது இல்லையா? மதத்துக்கு அப்பாற்பட்டதா? ஒரு மதத்தில் ஒரு மதத்தை சார்ந்தவர் தன்னுடைய கடவுளை பற்றி வெளியே சொல்வது என்ன தவறுன்னு கேட்கிறேன் நான். சரி.